மீதான தாக்குதலை அனுமதிக்க மாட்டோம். எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நேற்று கர்நாடக முதல்வர் தலைமையிலே போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அமையும் என்ற ஒரு எச்சரிக்கை மணியை நமக்கெல்லாம் அடித்துள்ளார். அந்த எச்சரிக்கை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சவால். ஆக எல்லோரும் சொன்னதை போல இது வரப்போகின்ற அந்த சவாலுக்கு தொடக்க புள்ளியாக நாமெல்லாம் சர்வாதிகார மோடி ஆட்சியை வீழ்த்தி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்திய நாட்டில் அமைத்துள்ள ஒரு ஜனநாயக நிச்சயமாக சொல்லப்போனால் நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் 40-40 என்ற வெற்றியை கண்டிப்பாக அடையும். நிச்சயமாக இந்திய நாட்டின் பிரதமர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி தான் முடிவு செய்வார். அதற்கு நாமெல்லாம் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி கவர்னர் நிச்சயம் நமக்கெல்லாம் அடிக்கடி நம்ம முதலமைச்சர் ஒன்று சொல்லுவாங்க, முதலமைச்சரை திரும்ப பெற வேண்டிய அவசியமே இல்லை, நமக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய முதல் நபர் நம்முடைய தமிழ்நாட்டின் கவர்னர் தான், ஆகவர் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது தான். இதை நம்ம சொல்ல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் மத்திய ஆட்சியே நீங்கள் தமிழம் எங்களுக்கு நிச்சயம் 100% வெற்றியை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நமக்கெல்லாம் தருவார்கள், உழைப்போம் உழைப்போம் என்ற உறுதியோடு தந்த வாய்ப்புக்கு நன்றி.